ஓகே சார், உங்க சேலால சாட்டிஸ் ரிப்போர்ட்டிங் டியூட்டி சார். தளபதி விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சினிமாவை விட்டுட்டு சமூக சேவை செய்ய போறா அப்படின்னு புதுசா கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்ல போறேன் அதுவும் சொல்ல போறேன். இவன் எனக்கு என்னென்ன வன்மத்தை கட்டி வச்சிருக்கானுங்க அதையும் உங்களுக்கு காட்ட போறேன். மீம்ஸ் ரியாக்டிவ் அது அது இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அரசியலுக்கு வந்து மூணாவதா இல்ல ரெண்டாவது கட்சி வரணும். இப்ப வந்து ஒருத்தங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா அவங்களே என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்மள எதுவும் பண்ண மாட்டோமே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அது எதிர்க்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும். சோ அது விஜயா இருக்கணும்னு எனக்கு இல்ல, யாரா வேணா இருக்கலாம், நானா வேணா அது யாரா வேணா இருக்கலாம். ஒருத்தங்க வந்து ஒரு ஆட்சியை நம்ம எதிர்க்கிறோம்னா எதிர்க்கிறதுக்கே ஒருத்தங்க தேவைப்படுது. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது இல்லை. ஏன்னா வந்த கட்சியே வந்து மறுபடியும் வந்துட்டு இருக்கனால அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியாது. கேள்வி கேட்டா இன்னொருத்தன் வருவான், அவனை அவனை மாதிரிதான் பண்ணுவான். அவனுங்க ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் போட்டிருப்பானுங்க போல. சோ இதான் வந்து அரசியல் பண்றன்ற பேர்ல அதை வச்சு காசு சம்பாதிக்கிற குரூப்புக்கு எதிராக ஒருத்தங்க வந்து வருது நல்ல விஷயம்தான். சோ நம்ம அது விஜயா இருந்தாலும் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். சோ வேற யாரும் வரல, வந்தவங்களும் ஒன்னு ரெண்டு எம்பி சீட்டுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக யாருக்குக்காகவே போய் நின்று இருக்காங்க. சோ நம்ம அப்படி வரவங்களை சப்போர்ட் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, அவங்கள வன்மத்தை கக்கி அவங்கள வந்து தூக்கி அதே மாதிரிதான் ஒருத்தங்களை பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தர் வந்தாரு, அவரை வந்து இதே மாதிரி வன்மத்தை கக்கி எல்லாமே பண்ணி ஒரு வழி பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு அவரை இப்போ வந்து செத்த அப்புறம் வந்து அவரு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், வந்திருந்தா நல்லா பண்ணிருப்பாரு அப்படி இப்படின்றீங்க. ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அதோட வேல்யூ யாருக்குமே தெரியாது, இல்லாதப்பதான் அதோட வேல்யூ தெரியும். புரிஞ்சதா? விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதும் வராததும் அவரோட விருப்பம், ஓட்டு போடுறதும் போடாததும் நம்மளோட விருப்பம். சோ நம்ம இந்த வன்மத்தை கக்காம இருந்தா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா இந்த காசு இருக்குல்ல, சினிமால சம்பாதிச்ச காசை வந்து செக்யூர் பண்றதுக்காக தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனாலதான் இவர் அரசியலுக்கு வராரு அப்படின்ற ஒரு தாட் வந்து மேக்சிமம் நிறைய வன்ம கூதியான்னு இருக்கலாம், அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவர் எதுக்காக வந்தார், காசை செக்யூர் பண்றதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, இல்ல இவங்களோட பி டீம் தான் இவரு, இல்ல சினிமால சம்பாதிச்ச காசு வந்து பத்தல அதனாலதான் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க பாக்குறாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேரு சொல்றானுங்க. சொல்லிட்டு தான் இருக்கானுங்க, இப்போ சொல்லிட்டு தான் இருக்கானுங்க. சுயமரியாதை பத்தி பேசுறானுங்க. யாருன்னு பார்த்தா இன்பநிதிக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து இந்த குடும்ப அரசியலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவானுங்க, ஆனா புதுசா யாராவது வந்து ஏத்துக்க மாட்டானுங்க. மெயினா நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, ஆனா வந்து அந்த 200 ரூபா கேங் மட்டும்தான் ரொம்ப பண்றதுங்க. மத்தபடி ஆமைஸ் எல்லாம் வந்து நம்மளோட அண்ணன் தம்பி மாதிரி தானே, நம்ம வந்து அங்காளி பங்காளி மாதிரி அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் அந்த மாதிரிதான். ஆக்சுவலி துணிவு ரொம்ப நல்ல படம் தெரியுமா. ஸோ இந்த பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு சமூக சேவை மாதிரி, சோசியல் சர்வீஸ், அதை வந்து யார் வேணா பண்ணலாம். அதை இந்த நடிகர் பண்ணக்கூடாது, சிஎம் இருந்தவனோட பையன் தான் அடுத்த சிஎம் ஆகணும், அவனோட பேரன் தான் இன்னொரு சிஎம் ஆகணும் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. யார் வேணா சிஎம் ஆகலாம், விஜய் கூட ஆகலாம். நான் பிரச்சனை பண்ணதான் அப்புறம் வந்திருக்கேன். இதுல போதாதது நான் வேற புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு வதந்தியை கிளப்பிட்டு இருக்காருங்க. இப்படி எல்லாரும் கட்சிக்கு வந்து யாருக்கு யாருக்கு ஓட்டு போடுவா, எல்லாரும் அவங்க கட்சினத்துக்கு ஒரு ஓட்டு தான் போடணும். இதுல என்ன கட்சின்னே தெரியாது அவங்க, அப்படி ஒரு கட்சி இருக்கான்றதே இப்பதான் தெரிய வரும். அந்த மாதிரி இருப்பானுங்க சில பேர். எப்படின்னா விஜய வச்சு அவங்களோட கட்சி பேரை வெளியே காட்டலாம் அப்படின்ட்டு இப்ப கூட ஒரு ஆண்டி வந்து பேசிச்சு, 40 வருஷத்துல சம்பாதிச்ச காசை வந்து செக்யூர் பண்றதுக்காக தான் அரசியல் வராரு அப்படின்னு. அந்த அம்மா வேற, அந்த அம்மா யாருன்னே தெரியாது. அதுக்குள்ள வாழ்றதை விட இவர் சினிமா விட்டு வெளியே போயிட்டு அரசியல் வாழ்ந்துட்டு போயிடலாம், அவரோட இன்னர் பீஸ் ஆகுது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க அந்த வீடியோ மீம்ஸ்லாம் பார்க்க போறோம். அந்த டிவிக்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்த மீம்லாம் வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி ஒரு குரூப்பில் போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து நான் இப்போ பார்க்க போறேன். நானே இன்னும் பார்க்கல, அதெல்லாம் இப்போதான் பார்க்க போறேன். சத்தியமா தோக்குறோமா, அடி வாங்க, இன்னும் கட்சியே ஸ்டார்ட் பண்ணலடா. பேர் தான், ஒரு கட்சி பேர் மட்டும்தான் வச்சிருக்காங்க, அதை ரெஜிஸ்டர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க எப்படிலாம் அடி வாங்குறோம் சொன்ன நல்லா இருக்கு. இல்ல இல்ல, வரதுக்குள்ள எதுக்குடா நீங்க எப்படி பண்றீங்க?
அங்கே பார் அவ்வாலாம் 2018 இனி சினிமா இல்லை மையம் அரசியல் தான் இறுதின்னு சொல்லிட்டு இப்போ அன்பு அறிவு மாஸ்டர் கூட மோதல் கொண்டு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணி வச்சிருக்கான். ஆமா இது வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால நம்ம வந்து அரசியல்ல செட்டில் ஆயிடலாம் நினைச்சிருப்பாரு. சரி விடுங்க அதெல்லாம், அதை பத்தி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, அரசியல் பேச வேணாம் நம்ம. உண்மையாவே எல்லாருமே வெயிட் பண்ணது வந்து லியோ டூ கண்டிப்பா வரும், ஏஆர்எம் கூட ஒரு ப்ராஜெக்ட் வரும், வெற்றிமாறன் கூட ஒரு ப்ராஜெக்ட் வரும், அப்புறம் அட்லி கூட இந்த எஸ்ஆர்கே வச்சு ஒரு படம் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்டால இது இவ்வளவு கனவா போயிடுச்சு. நம்ம கையில எதுவும் இல்ல இதெல்லாம் வந்து எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணு தெரியுமா? அரசியல் வந்து எனக்குள்ள ஒரு இதுவா மாறினது வந்து 2015 ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு என்னால எனக்கு ஓட்டர் ஐடியா வரல, ஓட்டர் ஐடியான்ட்டு இருக்கான அந்த லிஸ்ட்ல என் பேர் வரல. அன்னையில இருந்துதான் அரசியல் பேச ஸ்டார்ட் பண்ணேன். எதனால எனக்கு பேர் என்னோட பேர் வரல? அதுக்கப்புறமே நான் 3 அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு அந்த இது வரல. ஓட்டை இல்லாம சுத்திட்டு இருக்கு, ஓட்டை இல்லாதவனுக்கு எம்எல்ஏ சீட் அதே சின்னத்திரை தளபதி, இனிமே இவர் வெள்ளித்திரை தளபதி. ஆனா இவர் நடிச்ச ஒரு சீரியல் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியலா அவர் நடிச்சிருக்காரு. பெஸ்ட் சீரியல் அதுன்னு சொல்லுவேன், தெய்வ திருமலா தெய்வமங்களா அப்படி ஒரு சீரியல். படிக்க தெரிஞ்சா படி. தண்டியில போட்டுட்டு இருந்தா அப்படி அந்த சீரியல மட்டும்தான் நல்லா நடிச்சிருப்பா. அப்படி மத்தபடி பத்துரா அவன் நடிச்சுட்டு ஓவர் ஆள் அதுக்குறா தூக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கட்சிய வந்து ட்ரோல் பண்ணி ட்விட்டர்ல ஏதோ 4-5 போஸ்ட் பண்ணாங்க போல. அவங்கள வந்து சைபர் கிரைம்ல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு இது வந்துச்சு. ஆனா அதே இதுதான் அந்த அவனுக்கு எதுக்காக அந்த போஸ்ட் போட்டானுங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. விஜய வந்து ட்ரோல் பண்ணானுங்கன்னா அந்த எம்ஜிஆர் இறந்த அப்புறம் இந்த ஜெயலலிதா உட்கார்ந்துருக்க மாதிரி எல்லாம் ஒரு போஸ்ட் போட்டானுங்க. அந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி தான் அவனுங்களே இது பண்ணானுங்க. இப்ப அதை எடிட் பண்ணவனதான் நான் ஃபர்ஸ்ட் தூக்கணும், அதுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா 200 குரூப் அது. எல்லாரும் ஈக்குவலா நடத்துங்க, ஈக்குவலான ஒரு நம்ம ஒரு டெமோக்ரஸி இந்தியா தானே. ஆமாடா, ஒரு விதத்துல பார்த்தா இது ஒரு உண்மையான விஷயம். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அப்டேட் வரும், அவரோட பிறந்த நாளைக்கு அப்டேட் வரும், இந்த ஃபெஸ்டிவல் இருக்காது திடீர்னு ஒரு அப்டேட் வரும். இதெல்லாம் பாத்தியவனும் கண்ணு வச்சுட்டான், நாசமா போயிருவீங்கடா. இதெல்லாம் பாத்துட்டேன், இது நான் முன்னாடியே பாத்துட்டேன். நடிக்க வரணும்னே எலெக்ஷன்ல தோக்கடிச்சிருவாருங்க போல. பண்ணாலும் பண்ணுவானுங்க சார் இவனுங்க. சண்டை போடலாம், சண்டைன்னா கருத்தோட மோதணும், கருத்தோட மோதலாம். நம்ம ஆமேஸ் கூட ஃபைட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, கருத்தோட மோதணும். அப்பதான் அரசியல்ல வந்து சண்டை செய்யற மாதிரி நம்ம வந்து கோத்தா கோமான் எல்லாம் பேசாம, கோத்தா கோமான்னு பேசுற அரசியல் அது இருக்காங்க. அடங்கோமால சார் ரொம்ப இருக்க வீடியோக்குள்ளே போ, நம்ம அப்பப்ப வெளியே வந்துடுறோம். அனில்ஸ் எல்லாம் மெயினா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எவனே பார்க்க மாட்டான், எல்லாரையும் கடிச்சு வச்சிருவானுங்க. அது வந்து முன்வினை பின்னே சொல்லுவோம், ஐயோ பின்வினை பின்னே சொல்லுவோம், ஐயோ தன்வினை பின்னே சொல்லுவோம், ஏதோ ஒண்ணு. அதுவும் அதே மாதிரிதான் இப்ப வந்து அப்பா அடிச்சதுனால இப்ப வந்து அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. நம்ம எல்லாம் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அண்ணன் தம்பி மாதிரி தான். என்ன இருந்தாலும் துணிவு நல்ல படம் தான். புறானே விட்டுட்டா விட்டா இன்னும் ஹோட்டல ஆரம்பிக்கிறதுல யூனியன் ஆரம்பிக்கிறீங்க. தூக்க இன்னும் ஸ்டவ்வே பத்தல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக். கட்சி ஸ்டார்ட் பண்ணது கூட பெருசா பயமா இல்ல, இவனுங்க பண்ற எடிட் பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கு. ரெண்டு படம் தான் இருக்கு. அத வந்து எப்படி அந்த ரெண்டு படம் எப்போ மாதிரி அடி வாங்கத்தான் போகுது, அது வேற விஷயம். சோ நம்ம இருந்தாலும் நம்ம சீனியர் அனில்ன்ற பேர்ல நம்ம வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம் அந்த படத்தை. பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. நீ ஒருத்தன் தாய பாக்கி அரசியலுக்கு வருது. விளையாடாதீங்க, பணத்தை வாங்கிக்கங்க. அவர் தான் நடிக்கே வர மாட்டாரா, எப்படி அரசியலுக்கு வருவாரு? எங்க அண்ணன் அரசியலுக்கு போயிருவாருடா, எங்க அண்ணன் டூர் போயிருவாருடா. தூக்கணாங்குருவி கூட நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க.
எடிட்லாம் போட்டு நம்ம மனசை வந்து புண்படுத்த பாக்காதீங்க கைஸ். எடிட்டை மட்டும் குறைச்சுக்கோங்க. இந்த எடிட் கூட பரவாயில்ல, அந்த அந்த மாதிரி எடிட்லாம் பண்ணாதீங்க. அண்ணாக்கு தான் டேஞ்சர். ஸோ I am not in danger, Skylar. I am the danger. மறுபடியும் சினிமா வரணும்னே தோக்கடிச்சு விட்டுருவானுங்க போல. இதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. இவங்களை நம்பிலாம் அரசியல் வந்திருக்காரு. என்ன பண்ணாரோ இதே டைம் வந்து நம்ம விஷாலம் வந்திருந்தா இது ஒரு தளபதியோட தளபதி கிளாஸ் மாதிரி ஆயிரும். யாரு உண்மையான தளபதி, யாரு பெஸ்ட் தளபதின்ற மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்கும். இனிமே அது நடக்க போறதில்ல, நடக்காது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம அஜித் படம் இருக்கே, நம்ம தலைவர் தலை அஜித் படம், ஒரே தலை அஜித், அவர் படம் இருக்குல்ல, நம்ம அந்த படம் பார்ப்போம். இருந்தாலும் துணி படம் நல்ல படம், அதை பார்க்க மிஸ் பண்றோம். நான் எங்கிட்ட சேனல் இல்லைன்னு யார் சொன்னா, என் மூவிஸ் அதிகமா போடுற சேனல் வந்து கே டிவி, கேவை தூக்கி பின்னாடி போடுற டிவி. ஒரு காலத்துல வந்து விஜய் டிவி வந்து விஜயோடதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். லேட்டா தான் தெரிஞ்சது அது ஸ்டாரோடது. ஒண்ணும் தெரியாது மண்ணு. இந்த கில்லி படத்துக்கு போறோம், கில்லி படத்துக்கு கேங்கா போறோம். எப்படின்னா கில்லி தான் லாஸ்ட் வர நல்ல படம் நினைச்சுப்போம். சோ வந்து கில்லி படத்தை நம்ம கேங்கா போய் மாசா செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு வரோம். ரெண்டு பேருமே போயிட்டா யாரு தமிழ் சினிமாவை காப்பாத்துறது அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. தமிழ் சினிமாவை காப்பாத்துற யாரும் இல்லைன்னு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தம்பி வாசன் இருக்காரு. இது நம்ம ஏன் சொல்லணும், இது ஆல்ரெடி நமக்கு தெரியுமே. துணிவு தான் வின்னரு. என்ன இருந்தாலும் துணிவு வந்த ஒரு நல்ல படம் தெரியுமா, அது கொண்டாட தவறிய படம். துணிவு எந்த மாதிரியான ஒரு படம்னு உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா வலிமையே நல்ல படம் தெரியுமா. அவனே நினைச்சான் லோகேஷ் வந்து லியோ தான் வந்து இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படி சொல்லியிருக்கா. அப்படி ஒருவேளை லியோ டூல தான் அது தெரியும், விக்ரமோட அடுத்த பாட்டுல தான் தெரியும் அப்படின்லாம் நினைச்சேன். இப்ப திடீர்னு அண்ணா வந்து அரசியல்ரா அப்படின்னா எப்படி இருக்கும். இப்ப யூனிவர்ஸே கொலாப்ஸ் ஆயிடுச்சுல, யார ரிப்ரஸ் பண்ணுவாங்க இவருக்கு பதில். சின்ன தளபதி ஒன்றே தீர்வு. மன்னிக்கணும், இன்னைக்கு நான் தான் செய்யும். நீங்க ஒரு சாதாரணமான ஆள், உங்களை கைது செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு. இவரை கைது பண்ணுங்க. இந்த எடிட்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அண்ணாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும். அவங்க கட்சியில நிறைய அணில்ஸ் இருப்பாங்க, அவங்களே நம்மளை சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நல்லது கைஸ். மரியாதையா இருந்து நீங்க என்ன லைசன்ஸ் கட் பண்றது? அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லைசன்ஸ் இருக்குல்ல. இந்தியால கட் பண்ணா வெளிநாட்டு போய் சுத்துவாரு. சோ அதுல எல்லாம் ஓட்டு வாங்க முடியாது. அவர் வேணா சுற்றுலாத்துறை அமைச்சரா வேணா அமர்த்துங்கள், உங்களுக்கு ஓட்டு நிறைய கிடைக்கும். இத பார்த்தேன், இந்த கட்சி பேர்ல எல்லாம் கிராமர் மிஸ்டேக் பாத்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. சென்னை உதவி மண்டம் நிறைய பேர் கட்சிக்குள்ளேயே மிஸ்டேக் பண்ணிருக்கானுங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. பேர்ல மிஸ்டேக் பார்த்தா அந்த கிராமர் மிஸ்டேக் தான் பாப்பானுங்க. இதுல கூத்தாடி அந்த அப்பாவில வந்தவங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க பெருசா எடுத்துக்கணும். அந்த சங்கின்னு சொன்னா மட்டும் அவங்களை வந்து விடாதீங்க. இது வந்து அரசு இந்த கட்சி ஆட்சியில வர்றதுக்கு முன்னாடி மோடிய வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டோம், கருப்பு பலூன் எல்லாம் தூக்கிட்டு சுத்தணும், பெரிய பலூன் எல்லாம் பறக்க விட்டானுங்க. இப்ப இவரே போய் பொன்னாட போட்டு கூப்பிட்டு வராரு. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? இது அரசியல் பேச பேசணும், அரசியல் நான் பேசணும். போட்டுட்டு இருப்போம் நம்ம இவ்வளவு கலெக்ஷன் இங்க அவ்வளவுதான் இனிமே கலெக்ஷன் சண்டை எல்லாம் போடணும் எலெக்ஷன் சண்டைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டு இங்க என்ன தோக்கணும் இருந்தாலும்
அஞ்சு வருஷம் உங்க பவனை காட்டினீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க, எனக்கே சுண்ணிக்கேண்டு. எங்க தளபதி அசர் தடுக்கதாண்டா வராது, அவரை மட்டும் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிக்க முடியவே முடியாது. நீ அதுக்கு தகுதியே கிடையாது. நீ ஏற்றியும் ஜின்னிக்கேவோ, நீ அதுக்கு தகுதியே கிடையாது. என் தளபதி தான் இந்த நாட்டையே, இந்த நாட்டையே நல்ல வழியா மாத்துறது எங்க தளபதி மட்டும்தான். நீ அந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ண முடியும் இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் என்ன பண்ண போறாங்க, அந்த தைரியத்துல தானே நீங்க இப்படி யாரு புல்லட் இல்லுமினாட்டி தெரியுமா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே புல்லட் நாக தெரிஞ்சிருக்கு அண்ணா அரசியலுக்கு பாசியம். எனக்கு பத்து வருஷம் முன்னாடியே தெரியும்டா. மீம்ஸ் தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க, எதுவே நிறைய இருக்குதான், தெரியல டைம் போறதே தெரியல. இப்ப அண்ணா வந்து அரசியலுக்கு வர்றது, சினிமா நடிக்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை நம்ம தலையிட்டு நுழைத்து தலையே நுழைத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளோட குரோத் தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கோம், அதான் நமக்கு முக்கியம். அரசியலுக்கு வரட்டும், ஓட்டு தானே போட்டு போறோம், சினிமாவா ஓகே ஒரு படம் தானே போய் பார்த்துட்டு போறோம். மத்தபடி வந்து அதுக்கு மேல நம்ம இந்த இது பண்றதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத விஷயம். ஓட்டுனா போடுறோம், மத்தபடி எதுவும் பண்ண முடியாதுங்க. இந்த கட்சி பணி அதெல்லாம் பண்ண முடியாது. சோ நாலு வருஷமா விஎம்ஏல இருக்கேன், எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுக்கலன்னு வை. உங்களை நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவலைப்படாதீங்க, எங்க ஓட்டு தளபதிக்கு தான். இனி என்ன தயக்கம், அல்லாபதி மக்கள் இயக்கம், தமிழ்நாடு நிக்கம், உலகமே வியக்கம். இனி என்ன தயக்கம், அல்லாபதி மக்கள் இயக்கம், தமிழ்நாடு நிக்கம், உலகமே வியக்கம். அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ கைஸ். எப்படின்னா நான் போடுறப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம அடுத்த வீடியோ